சம்பத் நானே நினச்ச ப்ரெஸ் மீட்டில் அவர் இருந்தால் செமையாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷன் வெளியிலேருந்து பார்க்குற நாஞ்சில் சம்பத்தா ஒரு இனோவா கார் வாங்கிட்டார் வாங்கிட்டு கட்சியை மாற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறம் நிறைய கட்சியில் இருக்கார் அப்படின்ற மாதிரி மீம்லாம் பார்த்துருக்கோம் அவர் பேசினதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படி தான் நானும் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் எனக்கு அப்பாவாக நடிக்கணும் ஒரு அரசியல்வாதி கேரக்டர்னும் போது ஏற்கனவே நடிக்கிறவங்க இல்லாமல் யாராவது புதுசாக இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சும்போது டக்குன்னு அவர் ஸ்ட்ரைக்கானார் ஸோ அவரை போய்ட்டு கேட்கலாம் அப்படின் போது ஏங்க நாற்பது வருஷமாக அரசியலில் இருக்காரு அவரை போயிட்டு யாரும் கூப்பிட்ற மாட்டாங்களா அப்படின்னும் போது இல்லை கேட்டு பார்க்கலாம் முடியலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் பட்டினம் பக்கமில் ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில் அவர் அவரோட வீடு அது ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த வீட்டில் போய் அவர்கிட்ட அவர் தான் அவரோட வீடுன்னு போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று படம் போகிறோம் அதில் நீங்கள் எனக்கு அப்பாவை நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கதையை கேட்டு நான் நடிக்கிறேன் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னார் எனக்கு அது ஒரு பெரிய ஷாக் என் கூட வந்தவங்களுக்கும் பெரிய ஷாக் ஒரு நாற்பது வருஷம் அரசியலில் இருக்கிறவங்க அவங்க பையனுக்கெல்லாம் காலேஜே கட்டிகிட்டு இருக்கிற டைமில் அவர் வந்து கரெக்ட் தானே காலேஜே ஒரு நாலு காலேஜ் வச்சுருப்பாங்க ஒரு சீட்டுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதுதான் நாஞ்சல் சம்பத் ஸோ நான் அன்றைக்கி வந்து ஒரு மோசமான ஒரு அப்பா அவன் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் அவர் எடுத்துகிட்டு போனேன் அவர் கூட பழகி அவர் கூட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் அந்த படத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவர் பார்த்தாலே சிரிச்சிடுறாங்க எடிட்டர் ஆண்டனி தான் இந்த படத்தோட எடிட்டர் ஸோ இந்த மாதிரி சேர்லருந்துலாம் கீழே விழுந்துலாம் சிரிச்சிருக்கார் அவர் இவர் பார்த்தோன்னே ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அவர் இந்த படத்தில் நடித்த சில ரஷ்யஸாவோ இல்லை எது பார்த்தாங்கன்னு தெரியாது பட் ஸ்டில் அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நாஞ்சல் சம்பத் சார் நிறையா படம் நடிப்பார்னு ஏன்னா நடிக்கணும் நாற்பது வருஷம் அரசியலில் அவர் சம்பாதிக்கல அட்லீஸ்ட் சினிமாவிலையாவது நல்லா சம்பாதிக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய அப்பாவா இந்த படத்தில் நடித்ததுக்கு அவர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா நாகர்கோவில் இருக்கார் சினிமா தெரியாத மனுஷன் அதாவது ப்ரெஸ் மீட்டு கூட அவரே டிக்கெட் போட்டு புக் பண்ணி வருவார் கண் ஆப்ரேஷனால் வரல எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் தேங்க் யூ சார் நாஞ்சல் சம்பத் சார் அதுக்கடுத்து